ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அனிமே ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-6 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. குரல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு கோல்டு பிடிச்சிருக்கு. சரி, அதெல்லாம் இருக்குது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை தெரிஞ்சுக்கோங்க. கீழே லைக் பண்ணலாம், லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி வந்து Season-1 எண்ட்லேருந்து தான் இப்போ கண்டினியூ ஆக போகுது. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்குள்ள ஸ்டார்டிங்கில் நம்ம யூஜி அண்ட் நொக்கபாரா இவங்க ரெண்டு பேருமே மூவி அண்ட் ஷாப்பிங் இதை பற்றி தான் ஐடியா பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபுஜிகரோ வந்து இவங்க ரெண்டு பேரையும் அங்கே விட்டு போயிடுவான். நம்ம யூஜியும் அந்த மூவியை பற்றி நல்லாவே அந்த பொண்ணு கையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இருந்தாலும் அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டு, என்ன மூவி இது, இந்த மூவி வந்து எனக்கு பிடிக்கவே இல்லை, இதை நான் பார்க்கல, நான் வந்து இப்போ ஷாப்பிங்க்கு போகிறேன் இப்படின்னு அவளும் போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் நம்ம பிரின்சிபல் காக்கு காஞ்சி இவர் வந்து தோடு அண்ட் மேஜு இவங்க கையில் ரெக்கமெண்டேஷனுக்கு யார் எடுக்கலான்னு கேட்குறாங்க. ஏன்னா எந்த ஸ்டூடெண்ட்டை கிரேட் சாசரராக மாற்றணும்னு இவங்க தான் முடிவு பண்ணோம். இதெல்லாம் கேட்டு நம்ம மேவும் மாக்கி அண்ட் பாண்டா இவங்க ரெண்டு பேர் கரெக்டாக இருப்பாங்க. இந்த சைடு நம்ம டோண்டவும் சொல்கிறான், யூஜி நொகபாரா ஃபிசிகிரோ இவங்க கரெக்டாக இருப்பாங்க. இதனாலேயே இவங்க அஞ்சு பேரையுமே கிரேட் ஒன் சாசரராக ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு கேம் விளையாடினே பேசுகிறாங்க. இப்போ வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆளுங்க வந்து கிரேட் ஒன் சாசரராக ரெக்கமெண்ட் ஆனாங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்க கிரேட் ஒன் சாசரர் கூட மிஷன் பண்ணி ஆகணும். அப்படி ஒன்றி அவங்க அந்த மிஷினையும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து செமி கிரேட் ஒன் சாசரருக்கு ரெக்கமெண்ட் ஆகிடுவாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து கிரேட் ஒன் சாசரருக்கான மிஷின் எல்லாமே தருவாங்க, அதுவும் அவங்க தனியாக பண்ணணும். இதை வச்சு தான் சொல்ல போனால் அவங்க டிசைட் பண்ணுவாங்க இவங்களால கிரேட் ஒன் சாசரராக மாற முடியுமா இல்லை இல்லையான்னு. ஆனால் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டும் அவன் கண்டிப்பா ரெக்கமெண்ட் ஆவான். எப்போ வரைக்கும் சுக்குனா வந்து கோஆப்ரேட் பண்றத வேணாம்னு சொல்றானோ அது வரைக்கும் இந்த மேனேஜ்மெண்ட்ல இருக்கவங்க மிஷின்ஸ கஸ்டம் ஆக்கினேதான் இருப்பாங்க. ஏன்னா அப்பதான் அவங்களால சுக்குனாவோட ஃபிங்கர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஆமாமே, இதுக்கு என்ன அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலையா என்னது? இது ஒரு நல்ல ஃபியூச்சருக்கான ஒரு தொடக்கம் தான். இதில் நம்ம தோடோ அண்ட் இட்டாடோரி யூஜி இவங்க ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்து தான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் கேட்டால் நம்ம மேவோ அப்போல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ சொல்கிறத பார்த்தா நானும் இட்டாடோரியும் ஒன்றா வேலை செய்ய முடியாத மாதிரி நீ சொல்கிற. அப்போல்லாம் நான் உங்கையில் சொல்லி ஆகணும். எப்படின்னா அந்த மத்திலேருந்து ஒரு ஆப்பிள் உள்ள தரைக்கு அதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே அட்ராக்ட் ஆகும். இதே மாதிரி தான் நாங்கள் ரெண்டு பேருமே இணையிறது தான் டெஸ்டினியே. ஏய், நான் வந்து சொல்ல வந்தது அப்படி இல்லை. ஏன்னா எந்த சோசரை வந்து அவங்கள ரெக்கமெண்ட் பண்ணுறானோ அவங்க கூட அவங்களால வேலை செய்ய முடியாது. இதை கேட்டோடனே நம்ம டோடோவும் ரொம்பவே சோகமாயிடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நொபாரவும் அங்கே ஜூஸ் குத்தினருக்கா, திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு வந்துட்டு, ஹே உனக்கு இட்டாடோரிய தெரியுமா அப்படின்னு அவளும் கேட்குறா. இப்போதான் அவள் ஃபோன்லேருந்து ஒரு ஃபோட்டோவே காட்டுறான், இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே ஃப்ரெண்டு. அவளும் அந்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஹேய், இது வந்து உண்மையாகவே நீ தானா? ஆமாம், இது நான் தான். ஏன்னா நான் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் நான் வந்து 15 சென்டிமீட்டர் வளர்ந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நான் டோக்கியோக்கு வந்தோடனே இங்கே இருக்க சுச்சுவேஷனுக்கு என் பாடி எப்படின்னே தெரில, ஸ்லிம் ஆகிட்டேனா, அதனால தான் நான் இப்போ எவ்வளோ ஒல்லியாக இருக்கேன். இதெல்லாம் கேட்டால் நம்ம நொபாரவும் பயங்கரமாக ஷாக்கில் இருக்கா. சொல்லப்போனால் அவள் ஷாக்கில் இல்லை, நான் தான். ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு நிறைய பேர் ஜிம்முக்கெலாம் போய் ஒல்லி ஆகிறாங்க, ஆனால் இப்படிலாம் ஒல்லி ஆவாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் அசால்ட்டாக ஒல்லி ஆகிட்ருப்பேன். சரி, அதெல்லாம் அதுக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இந்த ஃபோட்டோவை சொல்லப்போனால் நான் இட்டடோரி கீழே கேட்டு தான் ஃபோட்டோ எடுத்தேன். அந்த கிராஜுவேஷன் அப்போ நான் வந்து நம்பர் கேட்கலாம்னு நினச்சேன், ஆனால் என் கையில் தைரியம் இல்லை கேட்குறதுக்கு. இதனாலேயே எங்களுக்கு கிராஜுவேஷனும் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நானும் டோக்கியோக்கு வந்துட்டேன். அப்புறம் தான் எனக்கு ஒரு நம்பிக்கையே கிடச்சிது. ஏன்னா நான் இட்டடோரியே பார்த்தேன். அப்போ தான் எனக்கே புரிஞ்சுது இந்த மாதிரி என் கையில் ஒன்றுமோ ஒரு சான்ஸ் இருக்குன்னு. இதெல்லாம் கேட்டால் நம்ம நொபாராவும் ஷாக் ஆகிறா. நீ வந்து அதையா மீன் பண்ணுற? ஆமாம், இப்போ தான் அவளே நம்ம ஃபிஜிக்ரோக்கு கால் பண்ணுறான். அவளும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ டக்கு நீங்கள் வா. நான் வந்து யாருக்கு கால் பண்ணேன் தெரியுமா? இப்போ வர வந்து ஃபிஜிக்ரோ, இவனுக்கு வந்து இட்டாடோரியை நல்லாவே தெரியும், அதாவது என்னோட இவனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால தான் இவன் கூட கொஞ்சம் பேசினா நம்ம இட்டாடோரி கையில் என்ன பேசணும்னு உனக்கு தெளிவாயிடும். நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நீங்கள் வந்து அவன் மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா என்ன? இல்லை இல்லை, வாய்ப்பே இல்லை. இந்த உலகமே அழிஞ்சாலும் நான் வந்து அவனை சூஸ் பண்ண மாட்டேன். இப்படி இவ்வளோ சொல்லும் போதே இவளோட இதயத்தில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு ஏற்படுத்து. இதனாலே அவளும் கை வச்சுருக்கான். இப்போ தான் நம்ம ஃபிஜிக்ரோ வரான். இந்த மாதிரி எனக்கு டாலா இருக்க பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதை கேட்ட நொபாராவும், ஏ போடு வேற லெவல், சியர்ஸ், உனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நம்ம கால் பண்ணி கூப்பிட்டாலே வேலை முடிஞ்சது போலயே இப்படின்னு அவளும் கால் பண்ணிருக்கா. இவ கால் பண்ண 2-3 நிமிஷத்துலயே அவனும் அங்க வந்துடுறான். இப்போதான் நம்ம நொபாராக்கே ஒரு விஷயம் புரியுது, இந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்னா இவன் வந்து ஸ்லிம் ஆயிட்டா, அதுவும் இல்லாமல் இவன் ஹைட்டாகவும் ஆயிட்டா. நம்ம இட்டடோரிக்கு வந்து இவன் தான் அவனு தெரியுமா என்ன? ஐயோ, நான் வந்து தேவையில்லாமல் தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்படி இவ்வளோ நினச்சின்னு இருக்க நம்ம இட்டடோரியும் கரெக்டாக கெஸ் பண்ணிடுறான், இவன் வந்து அந்த பொண்ணு தான். இப்போ தான் ஒரு பாஸ்ட் சீனியே காட்டுறாங்க. நம்ம இட்டடோரி வந்து ஹைஸ்கூல் பச்சின்னு இருக்கும்போது அங்கே இருக்க ரெண்டு பசங்களும் கேட்பாங்க,
கேட்டாங்க, இந்த மாதிரி நீ பொண்ணை சூஸ் பண்ணனா நம்ம கிளாஸ்ல எந்த பொண்ணை சூஸ் பண்ணுவ? இப்பதான் நம்ம இட்டடோரியும் அந்த யோகோவோட பேர் எடுக்கிறான். இதை கேட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸும், என்னது யோகோவா, அந்த பொண்ணை பார்த்தியா, அந்த பொண்ணு வந்து குண்டா பூஸ்னிக்க மாதிரி இருக்கு, அதை போய் சூஸ் பண்ற, அதுக்கு எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை, அந்த பொண்ணோட மேனர்ஸ் அது எனக்கு பிடிக்கும், அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ரொம்பவே அழகா இருக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு நம்ம யோகோவும் யோசிக்கிறான், இந்த மாதிரி பொண்ணுங்களோட வெயிட் வந்து சீக்கிரமாவே ஏறிடும், ஆனா நான் பொறுக்கும் போதே குண்டா தான் போந்தேன், ஆனா நான் வந்து என்ன சூஸ் பண்ணாதவனை நான் வந்து சூஸ் பண்ண மாட்டேன், ஆனா நம்ம இட்டடோரி வந்து என்னோட அந்த சைடை பார்த்துருக்கான், ஆனா அந்த சைடை பத்தி எனக்கே தெரியாது, இதனாலயே நான் அவனை தவிர அங்க இருக்க எல்லா பசங்களையும் நான் ஹேட் பண்ணேன், ஆனா இப்போ என் கையில ஒரு சான்ஸ் இருக்கு போல, இந்த சான்ஸை நான் தவற விட மாட்டேன். இப்போதான் நம்ம இட்டடோரியும் அங்கே பாய் சொல்லிட்டு போறான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்க ரெண்டு பேரும், என்னது இது, இவங்க வந்து அப்படியே போயிட்டாங்க, இவங்க நம்பரை மாத்தது என்ன சரியா என்ன? ஆனா எனக்கு எந்த கவலையும் இல்லை, இந்த பொண்ணோட நம்பர் வந்து என் கையில இருக்கு. ஹே பிசிகரோ, என்னோட ஃபீலிங்ஸை பத்தி நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு பாய் ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இட்டடோரிக்கு கேர்ள் ஃப்ரெண்டு கிடைச்சிட்டா எனக்கு வந்து ரொம்பவே வத்தமா இருக்கும். இவங்களும் இப்படி பேசினு இருக்கும்போது நம்ம இட்டடோரி அவங்க வந்துடுறான். இதை பார்த்த நம்ம ஃபிசிகரும், ஹே இட்டடோரி இந்தா இதை பிடி, இதை பார்த்து நம்ம நொகாருவோம், ஹே இந்தா நீயும் இதை பிடி எப்படின்னு பொருளை தூக்க விட்டுறாங்க. நம்ம இட்டடோரி அவங்களே ஓட ஸ்டார்ட் பண்றான், இந்த மாதிரி எனக்கு மூவி இருக்கு நான் வந்து பார்த்தாகணும். இதனாலேயே அவங்க ரெண்டு பேரும் நம்ம இட்டடோரி பின்னாடியே ஓட ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த சைடு நம்ம ஐயரையும் நம்ம கோஜோ சொன்னதை பத்தி தான் யோசிச்சு பார்த்துன்னு இருக்கா. நம்ம கோஜோவோ சொல்லியிருப்பான், இந்த மாதிரி நீங்க கியோட்டோ ஸ்கூலுக்கு போய் உள்ள போய் பார்த்தாகணும், இப்படி இவ்வளோ அதை யோசனை இருக்கும்போது அங்கேயே அவங்க மூணு பேருமே வந்துடுறாங்க. அவளும் அவங்க மூணு பேர் கையில் இந்த மாதிரி துரோகியை பற்றி நம்ம கோஜோ வந்து கண்டிப்பாக அவங்க கையில் சொல்லியிருப்பான். இந்த மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க வந்து கஸ்ட் கூட சேர்ந்து வேலை செய்கிறாங்க, அவங்களோட பவர் வந்து நம்ம பிரின்சிபலோட அதிகமாக இருக்கு, அவனை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உனத்தன் அந்த ஹையர் ஆஃபீஸருக்கு நியூஸ் எல்லாம் தருவான், அவனை நம்ம நல்லாவே டார்கெட் பண்ணலாம், அதனால நம்ம இப்போ அவனை தான் நம்ம டார்கெட் பண்ணி பிடிச்சாவணும். நொபார் அவன் சொல்கிறான், அந்த கியோட்டோ ஸ்கூல்லேருந்து யார் அது? நெக்ஸ்ட் இல்லை நம்ம மீவாவை தான் காட்டுறாங்க, அவளும் அவன் கையில் ரிப்போர்ட்டை கேட்பான், என்னை மன்னிச்சிரு மீவா, எனக்கு வந்து இப்போ ரொம்பவே தூக்கமாக வந்து, அதனால நான் வந்து இப்போ தூங்க போகிறேன், ரிப்போர்ட் வந்து அந்த டேபிளில் தான் கிடக்குது, நீ எடுத்துகிட்டு போ. இவ்வளோ அந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு, இவன் என்ன உண்மையாலே தூங்கிட்டானா? ஆமாம், இவன் வந்து உண்மையாலே தூங்கிட்டான், அப்போ இவனோட ரியல் பாடி எங்கே தான் இருக்குது? நெக்ஸ்ட் இல்லை அவங்களும் அந்த ஏரியாவுக்கு வந்துடுறாங்க, இங்கே தான் அவனோட ரியல் பாடி இருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் எனக்கு இவன் மேலே தான் டவுட்டாக இருந்தது. மெக்கமாரியோட டெக்னிக் என்னென்னா பப்பட் மேனிப்புலேஷன் டெக்னிக், அதுவும் இல்லாமல் இவன் எவனி டிவிஷனால் போந்திருக்கான், அதனாலேயே அன்ஃபார்ச்சுனேட்லி இவன் ஜப்பான் முழுக்க இவனோட பப்பேட்டை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே வந்து நிறையவே அன்ரெஜிஸ்டர்டு பப்பேட் இருக்குது, அவனால் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் அதில் என்ன இருக்குது, அவனால் கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதுவும் நம்மளால் பார்க்கவும் முடியுது. இல்லை இட்டடோரி அப்படி இல்லை, இதுவே அந்த பப்பெட் ஒரு ஈயா இருந்தா என் கொசுவாக இருந்தா? இப்படியே இவங்களும் பேசினா அந்த ரூமுக்கு வந்துடுறாங்க. இவங்களும் அந்த ரூமை தோந்து பார்த்தா தான் இவங்களுக்கே ஒரு ஆச்சரியம், ஏன்னா அங்கே யாருமே இல்லை, நம்மளை ஏமாத்திட்டாங்க. இப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயமே புரியுது, மெக்க மாறுதான் அந்த துரோகியே. நெக்ஸ்ட் சீனில் நம்ம கேட்டோ அண்ட் மைட்டோ இவங்க ரெண்டு பேருமே அந்த ஏரியாவுக்கு வராங்க. நம்ம மைத்தவன் சொல்கிறான், இந்த ஏரியா என்னப்பா நல்லாவே இல்லை, இங்கே வரதே எனக்கு பிடிக்கல சொல்லப்போனா. இவங்க முன்னாடி ஒரு பர்சனும் இருக்கான், இதை பார்த்த மைட்டோவும் சொல்கிறான், இவன் வந்து அவள் தான் யூஸ்லெஸ், இவனை வந்து போட்டு தள்ளினால இவன் வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான், அதனால நம்ம வந்து உன்னோட கஸ்ட் டெக்னிக்கை வச்சு இவனோட பாடி சரி செஞ்சாகணும், ஏன்னா இதுதான் நம்மளுக்குள்ள ஒரு டீலா இருந்தது, அப்படி நம்ம இவனை கொல்ற மாதிரி இருந்தா இவனை வந்து சரி செஞ்சுட்டு கொள்ளலாம், அதுவும் இல்லாம எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு இவன் கண்டிப்பா சிபி எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருப்பான். இப்பதான் அந்த பர்சனே சொல்றான், நீங்க வந்து கியோட்டோ ஸ்கூல்ல இருக்க யாரையுமே தாக்க கூடாது, ஏன்னா நீங்க ரெண்டு பேர் தான் என்னோட ப்ராமிஸை உடச்சிட்டீங்க, இல்ல இல்ல எல்லாமே அந்த ஹெனாமியோட தப்பு தான், ஏ குள்ள பூச்சே என்னை வந்து டக்குன்னு சரி பண்ணு. என்னது குள்ள பூச்சா? நான் வந்து இவனை பூச்சா கூட மாத்தினாலும் மாத்திடுவேன். இப்பதான் நம்ம கேட்டவே சொல்றான், ஹேய் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா அவன் வந்து நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், ஸோ நம்ம ப்ராமிஸில் வந்து விளையாடக்கூடாது, ஏன்னா ப்ராமிஸில் ஒரு அர்த்தம் இருக்கு, ஏன்னா நீ வந்து உன்னோட ப்ராமிஸையே நீ உடைச்சிட்டனா இப்போ உன் கையில் இருக்க ஒரு பொருள் வந்து உன் கையில் இருக்காது, அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி நீ ப்ராமிஸை உடைக்கக்கூடாது, நம்மளுக்கு என்ன ஆகும்னு நம்மளுக்கே தெரியாது. இதனாலே நம்ம மைத்தவும் அவனை ஹீல் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணுறான், இவனும் ஹீல் பண்ணுறான், இதனால் அவனோட கால்கையும் குணமாயிது, இவனும் அதை விட்டு வெளில வந்துடுறான். இதை பார்த்து மைத்தவும் கேட்குறான், இப்போ நீ சந்தோஷமே இல்லையானே? இல்லை நம்ம வந்து அதை பற்றி இப்போ பேசக்கூடாது, எல்லாமே முடிஞ்சக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம். அப்படியா, அப்படின்னா நம்ம ஆரம்பிக்கலாமா? இதை கேட்டால் அவனும் அவனோட பப்பெட்டை வச்சு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் நம்ம மைத்தோ அவனோட ஹேண்டை பெருசாக்கி அதை எல்லாத்தையும் அடித்து போட்டுறான். இவனும் எல்லாத்தையும் அடிச்சுட்டு அங்கே பார்க்குறான், பார்த்தா நம்ம மெக்கமாருவை அங்கே காணும். இதை பார்த்தா அவனும், நான் வந்து நினச்சி பார்க்கல இவன் வந்து ஓடி போயிடுவான்னு, ஏன்னா நான் இவன் கூட விளாட்லான்னு ஆசையாக இருந்தேன், அடைச்சை இவன் எதுக்கு இப்போ ஓடி போனான் இப்படின்னு இவனும் யோசிச்சு இருக்கும்போது திடீர்னு தரையெல்லாம் போனதுன்னு ஏதோ ஒன்று வருது. என்னதுடா அதுன்னு பார்த்தா நம்ம மெக்கமாரு தான் அவனோட அல்டிமேட் ஃபார்ம் வந்து இப்ப சண்டை போடுறான். இதை பார்த்து அவனும் இப்பதான் யோசிக்கிறான், இந்த மாதிரி நீ இத்தனை நாளா கம்முன்னு உட்காந்து நில்ல, எவ்வளவு நாளா நீ இதை தானே ப்ரிப்பேர் பண்ணிருந்த, அப்போனா நீ வந்து கண்டிப்பாக இதுக்குள்ளதாக இருப்பேன், ஏன்னா நான் வந்து உன்னை டச் பண்ணக்கூடாதுன்னு தானே இதுக்குள்ளே இருக்கேன், அப்போனா கண்டிப்பாக அவனோட லொக்கேஷன் தலையில் தான் இருக்கும். இப்போ தான் நம்ம மெக்கமாருவே காட்டுறாங்க, அங்கே பார்த்தா ஏதோ வேவெல்லாம் வருது. இப்போ தான் அவனே சொல்கிறான், இவன் வந்து இங்கே வேவெல்லாம் வைக்கிறான், அவன் வந்து என்னை தத்தோண்டி நிறுத்தலை, என்னோட ரேடியோ வேவ்ஸ் எல்லாத்தையும் தத்துட்டான், ஆனால் நான் இதை தடுக்கணும்னா என்னால் கோஜை மாதிரி பண்ணி ஆகணும், ஆனால் என்னால் கோஜை மாதிரி பண்ண முடியாது, ஆனால் இப்போ ஒரு உண்மையை சொன்னால்
பண்ணா இப்போ வந்து கோஜ இருந்தா தான் என்னால ஜெயிக்க முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பா கோஜவை கான்டாக்ட் பண்ணி ஆகணும். அதுவும் நம்ம இந்த சிபியா பத்தி நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவனுக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி இங்க இருக்க வேலை அணி கேட்டோ இவங்க மேல நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணா எனக்கு தான் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அப்படின்னா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் இவனை தான் ஃபர்ஸ்ட் அழிச்சாகணும். என் கையில எந்த விதமான அட்வான்டேஜும் இல்லைனாலும் என் கையில ஒரே ஒரு சான்ஸ் இருக்கு. நான் வந்து இத்தனை நாளாக உரியத்துலேருந்து இவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பார்த்து நந்தேன். யார் வந்து இத்தனை நாளாக என்னை தத்து நந்தாங்களோ அவங்க தான் எனக்கு நிறையவே கஷ்ட எனர்ஜியும் தந்தாங்க. இதனால் எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நான் சண்டை போடலாம் இப்படின்னு அவனும் மைட்டு மேலே அட்டாக் பண்ணிடுறான். இங்கே இந்த தொடர் முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோடெலாம் வேணும்னு நினச்சி நம்ம இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக் நிறுத்தி வச்சுக்கோங்க. இந்த எபிசோடு வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே எடுத்துன்னு போயிருப்பாங்க. இப்போ தான் இந்த கதையோட ஆரம்பமே சொல்லலாம். ஏன்னா சிபிஐயாவை பற்றி ஃபுல்லாகவும் ரிவீல் பண்ணல. அதுவும் இல்லாமல் நம்ம மைத்த மேலேயும் அவன் அட்டாக் பண்ணியிருக்கான். நம்ம மைத்த என்ன உயிரோட இருக்கானா இதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட தான் உங்களுக்கு தெரியும். என்னோட வாய்ஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தா என்ன மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு கோல்டு போச்சிருக்கு. சோ அதனாலதான் இந்த ஆடியோ குவாலிட்டியே கொஞ்சம் அந்த மாதிரி இருந்திருக்கும். சோ இதுக்கத்த ஒரு எபிசோட்ல அந்த மாதிரி நடக்காது. சோ கவலைப்படாதீங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சிடல, நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.